Find the numbers of prime factor contained in the product of 23 power 11, 7 power 14, 3 power 5. என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு நம்பரை தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க சுருக்கி அதனுடைய ஃபேக்டர்ஸ் மட்டும் கொடுத்து. இப்போ சப்போஸ் என்னாவது 9 அப்படின்னா 9க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வெறும் 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தா போதும். அதே போல் வந்து 27 இருக்குன்னா 3 power 3, 81 இருக்குன்னா 3 power 4, 243னா 3 power 5. அந்த ஒரு பெரிய நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, இன் டைம்ஸ் ஆஃப் பவர் இங்கே வந்து 3 power 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 243 என்பது மறுபடியும் அத்தோட நிற்கல, வெறும் 243னா 3 power 5 எழுதலாம். இங்கே அந்த நம்பர் இன்னும் பெருசாக இருக்குது, கூடுதலாக எதையும் வச்சுன்னு இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே இந்த எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் ஃபேக்டர்ஸுன்னு 2 ஸ்கொயர், 3 power 5 power வரும். ஒரு பெரிய நம்பர் எதை எடுத்து நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வரலாம். இப்போ இவங்க சிம்பிளாக கேட்பது, இதில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுவும் பர்டிகுலராக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இங்கே தெளிவாக பார்த்தா கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். இப்போ இதுக்குள்ளே 3 power 5னா 3 × 3 × 3 × 3 × 3, 5 முறை என்ன ஆகுது, 3 என்பது இருக்குது. எத்தனை 3னா கண்டிப்பாக 5 3 இருக்குது. 7 எத்தனை இருக்குன்னா 4 7 இருக்குது. அதே போல் 23 என்பது என்ன இருக்குன்னா 11 times வந்து 23 என்பது வந்திருக்கு. ஸோ 11 times 23, 4 times 7, 5 times 3, டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் இதில். இதில் வந்து 23 என்பது 11 முறை, 11, 7 என்பது 4 times, இந்த 3 என்பது என்ன இருக்குன்னா 5 times ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணின்னு போனால் ஃபஸ்ட் டைம் 23, அடுத்தது கீழே மறுபடியும் 23 23, 7 7, அந்த மாதிரி டோட்டலாக என்ன இருக்குது இந்த இடத்துல 20 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குது என்பது அவ்வளோதான் பொருள். ஃபேக்டர்ஸில் தெளிவாகவே என்ன இருக்குது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைம் நம்பரில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கணும். இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து ப்ரைம் தான், எல்லாமே ப்ரைம் என்கிற பட்சத்தில் 23 power 11னா இங்கே வந்து 11 times இருக்குது 23, 4 times 7, 5 times 3, டோட்டலாக ஆட் பண்ணால் எனக்கு இது எத்தனை முறை இந்த நம்பர்ஸ் வரப்போகுதுன்னா 20 முறை வரப்போகுது. இவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்காப்பா இதில்? ஹலோ. நோ சார், நோ டவுட் சார். சரி, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாகவே முடியுது. மேலே என்ன பவர்ஸ் இருக்கோ அந்த ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துன்னு ப்ரைம் நம்பர்ஸினுடைய ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா முடியுது. சிம்பிளான பதில் 20.